வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு இரண்டாம் கட்டமாக 13,500 கொரோனா தடுப்பூசிகள். தடுப்பூசி பெறும் சுகாதார பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. ஆளும் அரசு அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தாததை கண்டித்து பாஜக மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. தேர்தல் அறிக்கையை எரிக்க முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. 144 தடை உத்தரவை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. தடையை மீறி உள்ளே நுழைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. நண்பரின் தாயுடைய 40 சவரன் நகையை கொள்ளையடித்த இளைஞர் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு இரண்டாம் கட்டமாக 13,500 கொரோனா தடுப்பூசி வந்துள்ளது. இதையடுத்து தடுப்பூசி பெறும் சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறை ஈடுபட்டுள்ளது. புதுவையில் கடந்த 16 கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதற்கட்டமாக 17,500 டோஸ் தடுப்பூசி புதுவைக்கு வந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 13,500 டோஸ் வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள 21,820 சுகாதார பணியாளர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை 497 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி ஆளும் அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் அறிக்கையை எரிக்க முயன்றபோது காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார், சுரானா, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமிநாதன், செல்வ கணபதி உள்ளிட்ட 500 மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் அரசின் தேர்தல் வாக்குறுதி நகலை எரித்து திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற மறியல் காரணமாக கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் சமாதானப்படுத்தி கலைய செய்ததை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. இதனிடையே சாலை மறியலின் போது அவ்வழியாக வந்த 2 ஆம்புலன்ஸுக்கு பாஜகவினர் வழிவிட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மறியலை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன், ஆளும் காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதி மற்றும் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றும் வரும் 29, 30 ஆகிய இரு தேதிகளில் தேசிய தலைவர் நட்டா புதுச்சேரிக்கு வர உள்ளதாகவும் வரும் 2021 நடைபெறவுள்ள தேர்தலில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வியூகம் வகுக்க உள்ளதாகவும், மேலும் பொதுக்கூட்டம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை JP நட்டா சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமித்ஷா அவர்களுடைய திட்டமும் JP நட்டா அவர்களுடைய திட்டமும் ஒன்றுதான். 50 ஆண்டுகள் புதுச்சேரி மாநில அரசு காங்கிரஸ் கையில் சிக்கி எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. அந்த மாநிலம் வந்து கிட்டத்தட்ட கிராமத்தில் இருக்கிற வசதி கூட இல்லாத சாலை வசதி கிடையாது. இந்த மாநிலம் வந்து பின்தங்கிய மாநிலமாக இருந்து இந்த ஊழல் மிகுந்த காங்கிரஸ் ஆட்சி. இந்த அடிப்படையில் வந்து தேசிய லெவலில் அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி அமைப்பதற்கு அத்தனை யூகங்களையும் நம்மளுடைய பிரதமர் அமித்ஷா வகுத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து புதுச்சேரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து JP நட்டா அவர்கள் 29, 30, 2 நாள் பயணமாக புதுச்சேரி வராங்க. இதனுடைய நோக்கம் ஒன்றுதான், 2021 பாஜக கூட்டணி அரசு கண்டிப்பாக அமையிறதுக்கான அத்தனை யூகத்துக்கான கூட்டமும் அமைக்கிறேன். 30க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அது மக்களுக்கான மாற்றம், புதுச்சேரிக்கான மாற்றம், அதாவது இருந்து போன புதுச்சேரிக்கு ஒளிவூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கு. புதுச்சேரி நகரப்பகுதியில் போடப்பட்ட 144 தடை உத்தரவை அகற்ற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தடையை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்து முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை கண்டித்து ஆளும் காங்கிரஸ் அரசு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அறிவித்ததை அடுத்து புதுச்சேரி கடற்கரை சாலை, ஆளுநர் மாளிகை, சட்டமன்ற பகுதிகளை சுற்றி 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் அறிவித்துள்ளார். இதனை நீக்க பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மாநில நிர்வாகி பாவாணன் தலைமையில்
நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் அகற்ற முயன்றதால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து தடையை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்று முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முற்றுகையில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். யாரால் அப்படிப்பட்ட ஒடுக்குமுறை ஏற்பட்டாலும் அதற்காக கிளந்தெழுந்து போராட வேண்டும், இந்த மக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இந்த தலைவர் வெளியிட்டிருக்கிற வழிகாட்டுதல். எனவேதான் இந்த உரிமைகளுக்காக, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக இந்த ஒன் பார்ட்டி போர் என்கிற தலை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுநரை ஆட்சியரை முன்னிட்டிருக்கிறோம். புதுச்சேரி வெண்ணிலா நகரில் நண்பரின் தாயுடைய 40 சவரன் நகை திருடி இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வெண்ணிலா நகரை சேர்ந்த அரசு செவிலியரான நிவேதிதா தனது மகன் ஸ்டீவன் ராஜுடன் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீட்டின் பீரோவில் இருந்த 40 சவரன் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஸ்டீவன் ராஜின் நண்பரான மிஷேல் சுதன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது நகையை திருடியதை ஒப்புக்கொண்டார். கடந்த 3 மாதங்களாக வீட்டின் பீரோவில் இருந்து சிறுக சிறுக 40 சவரன் நகைகளை திருடி நண்பர்கள் கிஷோர் மற்றும் சூர்யா ஆகிய இருவரின் உதவியோடு விற்பனை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் கிஷோர் சூர்யாவை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 சவரன் நகையை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். விளியனூர் தேசிய நெடுஞ்சாலை தொடர் மழையால் சேதமடைந்து மணல் ஜல்லிகள் காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி விளியனூர் கோட்டைமேடு பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகள் முழுவதும் சேதமடைந்து மணல் மற்றும் கற்கள் நிறைந்த பகுதிகளாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதுடன் தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுவதால் மிகுந்த அச்சத்துடனேயே பயணிக்கின்றனர். எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை இப்பகுதி சாலைகளை உடனடியாக செப்பனிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டுமென அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் அமைந்துள்ள உயர் கோபுர விளக்குகள் வெகு நாட்களாக எரியாமல் இருப்பதன் காரணமாக இரவு நேரங்களில் இப்பகுதிகளில் சிலர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இரவு நேரங்களில் மிகுந்த அச்சம் ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி அரசு இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு இப்பகுதியில் எரியாமல் இருக்கும் உயர்கோபுர விளக்குகள் மற்றும் தெரு விளக்குகளை சீரமைத்து தர வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் நெடுநாள் கோரிக்கையாக உள்ளது. கொரோனா காலத்தில் பின்பற்றிய நடைமுறையை பயன்படுத்தி செமஸ்டர் தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர்களுடன் இணைந்து மாணவர் காங்கிரசார் பல்கலைக்கழகம் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காலப்பட்டில் அமைந்துள்ள பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் 42 அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் உள்ளது. இந்த கல்லூரிகளில் வருகிற 27ஆம் தேதி முதல் செமஸ்டர் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்த மாணவர்கள் வீட்டிலிருந்து தேர்வு எழுதலாம் என்றும் மற்ற மாணவர்கள் ஹால் டிக்கெட் பெற்று கல்லூரி வகுப்பறைக்கு வந்து தேர்வு எழுத வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் மாணவர்கள் கடந்த கொரோனா காலத்தில் பின்பற்றிய நடைமுறையை பயன்படுத்தி தேர்வு எழுத வேண்டும் என கூறி வருகின்றனர். இதனை வலியுறுத்தி புதுவை மாணவர் காங்கிரஸ் தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பல்கலைக்கழக வாயில் முன்பு மாணவர் காங்கிரசார் முற்றுகையில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். கொரோனா காலத்தில் பின்பற்றிய நடைமுறைப்படி தேர்வு நடத்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு நீர்வுந்து மோட்டார் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை துணை சபாநாயகர் பாலன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் ராதா நகர் பகுதி நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அப்பகுதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை மேற்கொள்வதற்கு பொதுப்பணித்துறையினரால் 15 லட்சம் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதன் பணி முடிவடைந்தது. இந்நிலையில் ஆழ்குழாய் கிணறு நீர் உந்து மோட்டார், நீர் உந்து குழாய் மற்றும் நீர் பங்கீடு குழாய்கள் அமைக்கும் பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான பாலன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மகாலிங்கம்,
கண்காணிப்பு பொறியாளர் சேகரன், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் ரவிச்சந்திரன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் முறையாக அகற்றப்படாத முகக்கவசங்கள் சமீபத்தில் பெய்த மழையின் மூலம் ஆழ்கடலில் குவிந்துள்ளன. இதனை கண்ட ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்த். புதுச்சேரியை சேர்ந்த இவர் கொரோனா காலத்தில் மக்கள் நடமாட்டமின்றியும் பயனற்ற பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளின்றி கடலின் ஆழப்பகுதியில் சுத்தமாக இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு ஆழ்கடலுக்கு சென்று வீடியோ காட்சிகளை வெளியிட்டார். அண்மையில் பெய்த தொடர் மழை காரணமாக ஆழ்கடலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவர் கண்டறிய சென்றார். அப்போது பொதுமக்கள் பயன்படுத்திய முகக்கவசங்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் தூக்கி வீசியதால் அவை மழை வழியாக கடலுக்குள் வந்துள்ளன. கடலின் ஆழப்பகுதியில் பயனற்ற முகக்கவசங்கள் கிடப்பதை அவர் கண்டறிந்து அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். பொதுமக்கள் முகக்கவசத்தை முறையாக அப்புறப்படுத்த வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் பயன்படுத்தி தூக்கி வைக்கப்பட்ட இந்த கோவிட் மாஸ்க் இதெல்லாம் வந்து மழையால் அடித்து வரப்பட்டு கடலுக்குள்ளே வந்து குப்பைகளோடு சேர்ந்து கலந்து ஸோ இந்த டைவர்ஸ் ஆகிய நாங்கள் என்ன பண்ணுறோம், சென்னை பாண்டிச்சேரி ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் டைவ் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க்குகளை எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி அது ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கொரோனா ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கப்பட்டன. கடந்த 2020 மார்ச் மாதம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 6 மாத காலம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. தளர்வுக்கு பின்னர் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வகுப்பு துவங்கப்பட்டது. விழாவை ஒட்டி கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் முகக்கவசம் சானிடைசர் வழங்கி பேராசிரியர்கள் வரவேற்பு வழங்கினர். மேலும் மாணவர்கள் சமூக இடைவெளி பின்பற்றி வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிராவல் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரோஜா நகர் மற்றும் ஜெயாநகர் விரிவாக்க பகுதிகளில் புதிய கிராவல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. 765,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் துவக்கி வைத்தார். உடன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற் பொறியாளர் பாஸ்கரன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி செலினா, உதவி பொறியாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜவஹர் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லைப்பிள்ளைச்சாவடியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ஜவஹர் பிறந்தநாளை ஒட்டி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள அவரது இல்லத்தின் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சசிகலா நலம் பெற வேண்டி பாகூர் மூலநாதர் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். கர்நாடக மருத்துவமனையில் உடல்நலம் குன்றி அனுமதிக்கப்பட்டிருக்கும் சசிகலா பூரண நலம் பெற்று குணமடைய வேண்டி புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பாகூர் அருள்மிகு ஸ்ரீ மூலநாத சுவாமி சந்நிதியில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன், இணை செயலாளர் விமலா ஸ்ரீ, பொருளாளர் வீரப்பன், துணை செயலாளர் தமிழரசி, சேகர், பாகூர் பகுதியைச் சேர்ந்த பாவாடை ராஜாராம்,
மணவழகன், நகர கழக செயலாளர் பாஸ்கர் ஜெயபால், தலைமை கழக பேச்சாளர் அருண்ராஜ் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குளிரையும் பொருட்படுத்தாமல் எல்லைகளில் விவசாயிகள் நடத்திய முற்றுகை போராட்டம், கோரிக்கை வென்றெடுப்பதில் இருந்த உறுதிப்பாடு ஆகியவை மத்திய அரசின் அணுகுமுறையை மாற்றியுள்ளது. வேளாண் சட்டங்கள் விஷயத்தில் விவசாயிகளின் உறுதியான போராட்டம் தலைநகரை அதிர வைத்துள்ளது. ஆரம்ப காலத்தில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் பின்னர் படிப்படியாக போராட்டத்தின் தீவிரம் குறைந்து நாடு தழுவிய இயக்கம் என்ற நிலையை எட்டவில்லை. ஆனாலும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மனம் தளரவில்லை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் நடத்திய முற்றுகை போராட்டம், கோரிக்கையை வென்றெடுப்பதில் இருந்த உறுதிப்பாடு ஆகியவை மத்திய அரசின் அணுகுமுறையை மாற்றியிருக்கிறது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற முடியாது என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்த மத்திய அரசு இப்போது சற்று இறங்கி வந்திருக்கிறது. 3 வேளாண் சட்டங்களையும் அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தி வைக்கிறோம் என்கிறது அரசு. மத்திய அரசின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக சிலவற்றை சொல்லலாம். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பது மிகவும் அரிது. அந்த வகையில் விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேளாண் சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உக்ரைன் நாட்டில் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் ஒரு மருத்துவமனை அமைந்துள்ளது. அந்த மருத்துவமனையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்படும் போது மருத்துவமனையில் உள்ள மொத்தம் 33 பேர் சிக்கிக் கொண்டனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் மருத்துவமனையில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதிரடியாக செயல்பட்ட மீட்பு குழுவினர் மருத்துவமனையில் சிக்கியவர்கள் சிலரை காயங்களின்றி மீட்டனர். ஆனால் இந்த தீ விபத்தில் 15 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விரைவாக விசாரணை நடத்தும்படி உக்ரைன் அதிபர் ஹோலாடிமிர் ஜெலென்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார். அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்சாதன கருவியை கவனக்குறைவுடன் கையாண்டதாலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவில் சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, அஸ்வின் பொன்னப்பா ஜோடி அரையிறுதிக்கு முன்னேறியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டனில் இந்தியாவின் கலப்பு ஜோடியான சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, அஸ்வினி பொன்னப்பா ஜோடி 5ஆம் நிலை ஜோடியான பெங் சூன்சான், லியூ பிங் கோவை காலிறுதியில் எதிர்கொண்டது. இதன் தரநிலை பெறாத இந்திய ஜோடி 18-21, 24-22, 22-20 என மலேசிய ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம்.
மும்பையின் விக்டோரியா ரயில் நிலையத்தின் மிகப்பெரிய முன்புற வாயிலில் வாகனங்கள் கடந்து செல்லும் போது எடுக்கப்பட்ட படம். 1915 எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்மார்ட். தங்கம் 1 கிராம் 4,610 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 71 ரூபாய் 50 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு 2ஆம் கட்டமாக 13,500 கொரோனா தடுப்பூசிகள். தடுப்பூசி பெறும் சுகாதார பணியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை. ஆளும் அரசு அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தாததை கண்டித்து பாஜக மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. தேர்தல் அறிக்கையை எரிக்க முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. 144 தடை உத்தரவை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. தடையை மீறி உள்ளே நுழைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. நண்பரின் தாயுடைய 40 சவரன் நகையை கொள்ளையடித்த இளைஞர் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.